ஏடா சாமி, ஊர்ல இவங்க கிட்ட எவன் சீப்பட போறான்னு தெரியலையே. வணக்கம் ஜீவா, வணக்கம் ஜீவா, வணக்கம் ஜீவா, குட் மார்னிங் ஜீவா, வணக்கம் ஜீவா. டேய் அப்பதா இங்க வாடா. என் பேர் அப்பதா இல்ல மங்களம். நீ எனக்கு அப்பதா தான்டா. சரி, அஞ்சாவது முழுப்பறிச்சர் உன்னை காப்பீடு செலுத்திதான் பாஸ் ஆகி வந்தேன் எல்லார்கிட்டயும் சொன்னியாமே. ஐயோ, உண்மைய சொன்னேன். ஐயோ, குத்தி விடுவோம், அடுப்பாயிடுவேன். உன் மேல பட்டாத்தான் பேச்சு. நீ நிரம்ப அளவும் பண்ற கண்ண நோண்டு நோந்த பேச்ச பத்தா. அப்புறம் அதிரடி குசுனின்னு பட்ட பேர சொல்லி விடுவாமா. அட மாட்டினியடா டங்காசு. ஏண்டா அப்படி சொன்ன? இனிமே அப்படி சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அப்ப ஆயிரம் முடியல அம்மான்னு சொல்ற முடியும், எந்த முடியும்னு சொல்லு, உன்னை விட்டுற. டேய், அவனை கூப்பிடுங்கடா. பெரிய சின்ன புள்ளையா, நான் நிரம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஐயோ, ஜீவா கைய ஆட்ட ஆரம்பிச்சிட்டானே, என்னென்னமோ நடக்க போகுதே. சும்மாடா போடாங்கிட்டு இப்ப பாரு, அவன் கைய முறுக்குவான். ஐயோ, இப்ப பாரு, அவன் பல்ல கடிப்பாம்பாரு. இப்ப நெஞ்சு வெடைக்கும் பாரு, அவனை ஓங்கி அடிப்பாம்பாரு. நீ அடிப்ப ஜீவா. Come on. Hi. Yes, Christmas. Hi. Hi. Hi.
அடிக்கணும். நான் பார்க்கணும். ஐயையோ என்ன பொடிமாஸ் முட்டை கோஸ் அத்தா சிண்டு வாழக்கா தண்டு ஒன்று கூட படலடி ஜீவா சத்தப்பட்ட நீயே அறுத்துட்டானே. மாம்பி இங்க அப்பா கிட்ட சொல்ற, உங்க அப்பா கிட்ட சொன்னா கொம்ப சீ விடுவாரோ. நீ யார எட்டு வாட்டி அடிச்சிருக்க தெரியுமா? யாரா இருந்தா அடைக்கணடா. உன்னை இந்த ஸ்கூல்ல படிக்க விடாம ஆக்குறேன். உன் சட்டையை கிழிச்சு நான் உன்னை பயங்கரமா அடிக்கல. என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அவளைய வந்து என்ன ஃப்ரெண்டா எடுத்துக்கடா ஃப்ரெண்டா எடுத்துக்கடான்னு கெஞ்ச வைக்கல. பாப்போம்டி பாத்ரோம்பி. இவன் யாருன்னு நினைச்ச? சொக்கலிய வாத்தியார் மயண்டி. தா அவர் தான் அவங்க அப்பா, தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்குவோம். நீ சொல்லு. என் பெயர் குழந்தை வேலு. இல்ல சார் பக்கடா. இல்ல சார், ஒரு தடவை நாய் கட்டின பக்கடா புடிங்கி தின்னுபுட்டேன். அதுல இருந்து பக்கடான்னு பட்ட பேர் வச்சிட்டாங்க. என்ன துரை, உங்களை யாராவது தூக்கி விடணுமோ? என்னைய பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, நாளைக்கு சொல்லணும். சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். என் பெயர் சி ஜீவா நித்யானந்தம். இல்ல இல்ல, ஜீவா நித்யானந்தம் சிஎம். அது என்ன, அது புதுசா சிஎம்? சி எங்க அப்பா பேரு, எம் எங்க அம்மா பேரையும் சேர்த்துக்கிட்டேன். எங்க அப்பா பேரு சொக்கலிங்கம், இங்க வாத்தியார வேலை பாக்குறாரு. இந்த இவருதா, இவரு பிடிக்காதவங்களா சொக்கன் சொக்கன்னு சொல்லுவாங்க. சில பேரு சுருட்டு குடிக்கு சுந்தர பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா பேரு முத்தடக்கி. எனக்கு இந்த கணக்கு வார்த்தையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. கல்யாண ஆகியும் கனவுலையும் கம்ப வச்சு மாத்திட்டு இருக்காங்க. அவங்களே எல்லாம் கிண்டல் பண்ணதுக்கு தான் எனக்கும் ஒரு கணக்கு வார்த்தை புருஷனா வச்சிருக்கு. கால கொடுவன. எங்க அக்கா பேரு சோபிகண்ணு. டீச்சர் தூங்காதீங்க. டீச்சர் பால்வாடி டீச்சரா இருக்கு. செருப்பாளி அடிப்பேன். இங்க பாருமா இவனு, பால்வாடி டீச்சர் பால்வாடி டீச்சர்னு சொல்றான். இது மனோன்மணி, என் அத்த பொண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, உட்காரு. மை நேம் இஸ் அன்புகர்சா ஐஏஎஸ். எனக்கு கலெக்டருக்கு படிக்கணும்னு ஆசை, கண்டிப்பா கலெக்டர் ஆவேன். மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் வெள்ளச்சாமி. சொந்தமா மாஸ்க் ஷாப் வச்சிருக்காரு. என்னடா புடுபுடுன்னு இருக்காருன்னு பாக்கறீங்களா? பாக்கதான் இப்படி இருப்பாரு. மனமேடையில வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிட்டு இருந்த அம்மாவையே அப்படி சிரிக்க வச்சாருன்னா பாத்துக்கங்களேன். ஆனா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா கடைசியா சந்தோஷமா சிரிச்ச சிரிப்பு இதுதான்டா. 12 வருஷம் ஆச்சு. இதாங்க மம்மி, போதும் பொண்ணு. ஆமா இதாங்க அம்மா பேரு. எங்க அம்மாக்கு முன்னால 5 பொம்பளை பிள்ளைங்களாம். இதாம்பளை பிள்ளையா பிறந்தனும் இதாம்பளை பிள்ளையா பிறந்தனும் நினைச்சே பேத்திருக்காங்க. 6வது அம்மாவும் பொம்பளை பிள்ளையா. இதோட போதும் பொண்ணுன்னு அம்மாவுக்கு போதும் பொண்ணுன்னே நேம் வச்சிட்டாங்களாம். இதான் என் சிஸ்டர் தெய்வக்கணி. நாங்க ரெண்டு பேரும் நல்ல நெருக்கம். அடுத்து எங்க வீட்டு கடைக்குட்டி கௌதம், புஜிமான் கூப்பிடுவோம். அம்மா அம்மா என்னடி செல்லாம், கொஞ்சம் உன்னை வெளியே வந்துருச்சுமா? எடுத்து உள்ள போட்டுக்கடி, சமத்தில்ல.
இவனுக்கு ஆம்பளை பசங்களை கண்டா அறவே பிடிக்காது, அடிச்சு போடுவான். ஆனா பொம்பளை பிள்ளைங்கனா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சுவாரு. இது எங்க சித்தப்பா மீனாட்சி சுந்தரம், பிளஸ் டூ படிச்சிருக்கு, எல்ஐசி ஏஜென்டா வேலை பாக்குது. பயங்கரமா பீத்திக்கும். என்னடா ஆளு பாக்க சுமாரா இருக்கானே, இவன் தான் ஹீரோன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. எங்க வீட்டுல நான் தான் ஹீரோ, அதுக்கு நாங்க வளர்ந்துருவோம்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். கதை முடியற வரைக்கும் இப்படியேதான் இருப்போம். அன்பு, உன் வீட்டை பத்தி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா காமெடியா சொன்ன. அது சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். இந்த அடிய நாளைக்கு வரைக்கும் மறக்காத, என்ன அப்பதே என் ஞாபகத்தை இருக்கும். ரொம்ப சின்ன பாரு, நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். காலையில சுத்தி பொம்பளை பிள்ளைங்களா இருக்கும், ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். நம்ம எல்லாரும் இனி ராசியா போயிடுவோம், இஷ்டமா இஷ்டம் இல்லையா? எங்க அப்பா வாத்தியாரும் தெரிஞ்சு பயந்துட்டியா? பயப்படாத, எங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். விளங்குது. ஜீவா எதுக்கு நிக்கிறா சொல்லு? தெரியல. அன்பு அடிக்க முடியாம போச்சுங்கிற கோபம் இப்ப பாரு, அவன் சட்டப்பைய பிச்சுக்குவான். எதுக்கு? ஜீவா பணக்காரன்டா, அவன் கோபத்தை இப்படித்தான் காட்டுவான். ஐயோ, காசை எடுப்பாங்கிறியா? அட போடாங்கிட்டு எடுக்க மாட்டானே, அதுதான் ஜீவாவுடைய கெத்தே. நான் சொல்லல ஜீவா, பேசாம அவனுக்கு சாமி காசு ஊட்டி போட்டுருமா? நம்ம வேற அளவு கூட இல்ல. விடு ஜீவா, இவெல்லாம் நீ பாம்பு போட்டாவே தாங்க மாட்டான். எங்கயோ போறான், என் எதிர் வீட்டுக்குதான் வந்திருக்கான்.